திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தின் நான்காம் தலைப்பான போற்றி திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று இதன் இறுதிப்பகுதிக்கு வந்தடைந்துவிட்டோம். இன்று 205 வரி முதற்கொண்டு 225 வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோம். வாருங்கள். மந்திரமாமலை மேயாய் போற்றி, எந்தம்மை உய்ய கொள்வாய் போற்றி, புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி, கருங்குருவிக்கன்று அருளினை போற்றி, இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி, படியுற பயின்ற பாவகா போற்றி, அடியோடு நடு இரு ஆனாய் போற்றி, நரகொடு ஸ்வர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி, ஒழிவர நிறைந்த ஒருவா போற்றி, செழுமலர் சிவபுரத்தரசே போற்றி, கழுநீர் மாலை கடவுள் போற்றி, தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி, பிழைப்பு வாய்ப்பொன்று அறியா நாயேன், குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி, புறம்பல எரித்த புராண போற்றி, பரம்பரஞ்சோதி பரணே போற்றி, போற்றி போற்றி புயங்க பெருமான், போற்றி போற்றி புராண காரண, போற்றி போற்றி சயசய போற்றி என்று மனமுருகி முடிக்கிறார் மணிவாசகப் பெருந்தகை. இதன் பொருளை அறிவோம். வாருங்கள். மந்திர மாமலை மகேந்திர மாமலையில் வீற்றிருக்கும் எம் இறைவா போற்றி, எம்மை ஆட்கொண்டு அருளவல்லாய் போற்றி. காட்டில் வேடினால் கொல்லப்பட்டதால் பெற்ற தாயை இழந்து தவித்த மான்குட்டி ஒன்றுக்கு பெண் புலி ஒன்று பாலூட்ட அருளிய பரமதயாபரணியை போற்றி. கடல் மேல் சென்று சுறாமீனை அடக்கி மக்களை காத்த பரமா போற்றி. இங்கு உமையவளையும் நந்திதேவரையும் காத்த திருவிளையாடற் புராண வலை வீசிய படலத்தை நினைவூட்டுகிறார் மணிவாசகப் பெருமான். காக்கைகளால் கொத்தி துன்புறுத்தப்பட்ட கருங்குருவிக்கு மேல்நிலையை அளித்த கருணாமூர்த்தியே போற்றி. இரும்புலன் புலர தம் இச்சைப்படி செயல்படும் வலிமை கொண்ட மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்புலன்களுக்கு இன்ப நுகர்வை வெறுத்தொதுக்கி இறை உணர்வில் ஒன்று செய்தவனே வணக்கம். திருவடிகள் நிலத்தில் தோய பல வடிவம் கொண்டு வந்த பரம்பொருளே போற்றி. இவ்வுலகின் தோற்றமும் நடப்பும் முடிவும் அனைத்துக்கும் உருவானவனே. நரகம் சுவர்க்கம் நானிலமாகிய இந்த மண்ணுலகில் மீண்டும் பிறந்திட செய்யாமல் விண்ணுலக வாழ்வை பாண்டிய மன்னனுக்கு அருள் புரிந்த பரம்பொருளே போற்றி. அதாவது தடாதகை பிராட்டியாக பிறந்த உமையவளை மதுரையில் மனம் புரிந்த இறைவன் பிராட்டியின் தந்தை மலையத்துவஜ பாண்டியனுக்காக 7 கடல்களையும் மதுரையில் தோற்றுவித்து அதில் பாண்டியன் மூழ்கி வீடு பேறு அடைய அருளியதை சுட்டிக்காட்டுகிறார் மணிவாசகப் பெருமான். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்த ஒப்பற்ற பரம்பொருளே போற்றி. வளமெலாம் மலர்ந்த சிவபுரம் எனும் திருப்பெருந்துரை மேவிய சிவமே போற்றி. செழுங்கள் நீர் பூமாலை அணிந்த எம் பரம்பொருளே போற்றி. கரம் கூப்பி பணிந்து வணங்கி துதிப்பவர்கள் மனமயக்கத்தை அறிவு மயக்கத்தை போக்குவாய் போற்றி. நல்லது எது தீயது எது என்பதை நன்கறிந்து உணராதனாய் பிறவினான் இப்படிப்பட்ட இடிந்த நான், நின் அருள் துணையால் மனம் குழைந்து சொல்லெடுத்துச் சொல்லிய இப்பாமாலை ஆகிய பதிகத்தை ஏற்றருள் எம் இறைவா நான் வணங்குகிறேன் என்கிறார் மணிவாசகர். திரிபுரங்கள் மூன்றினையும் எரித்த திரிபுராந்தகா போற்றி. மேலானவற்றுக்கெல்லாம் மேலானயம் பரமேஸ்வரா போற்றி. சோதி சுடருளியே போற்றி. தடந்தோளில் பாம்படிந்த புயங்கப் பெருமானே போற்றி. போற்றி போற்றி பழையமைக்கு ஆதாரமான மூல முதல்வனே போற்றி. போற்றி போற்றி வெற்றி தரவல்ல பரம்பொருளே போற்றி. உன் திருவடியை வணங்கிறேன் என்று மேசிலிர்த்து மனமுருகிப் பாடி இப்பதிகத்தை முடிக்கிறார் மணிவாசகப் பெருமான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.